பஞ்சை சித்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறதில்ல, இப்போ எலும்பு புற்றுநோய், எலும்பு வர புற்றுநோய். இது வந்து ஒரு பையனுங்க, 15 வயசு பையன், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன். அவனுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி முழங்கால் எலும்பில் வந்து புற்றுநோய் வந்து புற்றுநோய் ரவுண்டி வேணும்னாங்க. அவன் மதுரையில் இருக்கான். கொண்டு எலும்பு டாக்டர் காட்டினாங்க, அப்புறம் புற்றுநோய் மருத்துவலாம் காட்டினாங்க. அவன் வேணும் சொல்லிட்டாங்க, புற்றுநோய் வந்து ரேடியேஷன் கொடுக்கணும், அதாவது கதிர்வீச்சு சிகிச்சை கொடுக்கணும், அப்புறம் கீமோதெரபி கொடுக்கணும், அதாவது கேரண்டியை சொல்ல முடியாது. இல்லை அப்படின்னா அந்த எலும்பை கட் பண்ணி எடுத்து வேறு செயற்கை மட்டும் வைக்கலாம், இல்லைனா கால் எடுத்துலான்ட்டாங்க. சின்ன பையன் பயந்துட்டாங்க வீட்டில். அப்புறம் கேள்விப்பட்டு அப்புறம் நம்ம குழம்புக்கு வந்தேன், நம்மளை வந்து பார்க்க வந்தாங்க. வந்துட்டு அப்புறம் பாட்டு என்னாச்சு, அப்புறம் நம்ம மருந்தெல்லாம் கொடுத்தோம். நம்ம அமர செஞ்சீவி, கேன்சர் செஞ்சீவி, கேன்சர் மூலி பொடி, மற்ற இதெல்லாம் கொடுக்காமல் எண்ணெய், கருவூரை செஞ்சீவி தேயிலாம் இதெல்லாம் கொடுத்தோம். அப்புறம் மூலிகை மாத்திரலாம் கொடுக்க முடியும். முதல்ல ஒரு நல்லா வலி நடந்தாலும் வலிக்கும், என்ன மாத்திரை திங்கணும். அப்புறம் வீட்டில் மன சுட்டாங்க, பையனை ஒரே பையன் காலை காலை மலங்களோடு எடுத்து என்ன பண்ணுற அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க முடியும், ஒரே மாதத்தில் வலி குறைய ஆரம்பிச்சது. 3 மாதத்தில் வலி காசி குறைஞ்சி வச்சு. அப்புறம் வீக்கம் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் 6 மாதம் ஒரு இது ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். 6 மாதத்தில் வந்து ஒரு 50% மேலே கரைஞ்சி போச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் திரும்ப 6 மாதம் கழிச்சு இப்போ 2 மாதம் முன்னாடி 1 வருஷம் ஆயிட்டு திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து 90% கரைஞ்சி போச்சு அப்படிங்கிறேன். இன்னொரு 6 மாதம் சாப்பிட வேண்டியிருக்கலாம், இல்லை ஒரு அதிகமாக போனால் இன்னொரு 1 வருஷம் வரைஞ்சு சாப்பிட வேண்டியிருக்கலாம். பையன் நல்லாயிருக்கான், வழி இல்லையில எது இல்லை, ஓடுற அப்படி ஏறான், மாடு அப்படி ஏறுறான், எல்லா வேலையும் செய்கிறான், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், நல்லா இருக்கான், 5 வயசு பையன். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து இயற்கை உணவு தான் சொல்லியிருந்தோம், கரெக்டாக சொன்னபடி செய்கிறாங்க. காலையில் இரவும் பச்சையாக சாப்பிட்றான், தேங்காய் பழங்கள் பச்சை காய்கறி முளைக்கட்டு போயிடும் சொன்ன மாதிரி காலையில் இரவும். மதியம் மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்றான், பாரம்பரிய அரிசி சிறுதானியம், ராகி கம்பு சாம்பதானியம் வரகு குதிரை இது மாதிரி சிறுதானியம். மதியம் வந்து சமையல் வேகவச்ச காய்கறிகள் கீரை சாம்பார் எல்லாம் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு வந்து தவிர்க்க வேண்டியதெல்லாம் அசைவ உணவில் தவிர்த்து செல்லிட்டான். அப்புறம் கோதுமை அப்போ இது உரம் போட்டு வர விளையிற அரிசி வயலாகன்னு சொல்லிட்டான். அப்புறம் பால் தயிராகன்னு சொல்லியாச்சு, பால் தயிர் போல் மோர். அப்புறம் டீ காஃபி குடிக்கூடாதவன். அதே மாதிரி புளி ஆகாது, புளி ஃபுல்லாக தக்காளி இல்லை வச்சு போட்டுக்கலாம், மிளகாய் பழம் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, இந்த உப்பு எண்ணெய் வேணும் அப்படின்னா இந்த எண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், மரச்சக்கலாட்டு எண்ணெய். அப்புறம் அவங்களுக்கு சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை, கருப்புட்டி பணங்கள் கண்டு வெள்ளை சர்க்கரையாக. அப்புறம் காயில் வந்து அவங்களுக்கு வந்து கத்திரிக்காய், பாக்காய், அத்திக்காய் எல்லாம் சேர்த்துறதில்ல. நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, குச்சி கிழங்கு, பூரி, புரோட்டா, எண்ணெய் பலகாரம், பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டேன். இதனுடைய கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். எல்லாம் வந்த முடி நல்ல ரிசல்ட். திரும்ப வந்து ஆங்கில மதத்தில் அவங்க முடி எக்ஸ்ட்ரெண்ட் போட்டு அவங்க ரொம்ப அசந்துட்டாங்க. ஒரே வருஷத்துக்கு 90% கரைஞ்சி வச்சு நல்லாயிருக்கு, நீங்கள் அதே மருந்து சாப்பிடுங்க, குணமாயிரம்ட்டாங்க. அப்புறம் நம்ம ஆங்கில மருந்து கொடுத்து கீமோதெரபி கொடுத்தாலும் ரேடியேஷன் கொடுத்தாலும் குணமாருக்கு வந்து கேரண்டி கிடையாது, இது நல்லா இது வருது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, இதை பயன்படுத்தி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பையன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கானுங்க. இப்போ பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க, பள்ளிக்கூடம் போகிறான், நல்லாயிருக்கான். 1 வருஷம் வந்து லாக்டவுனில் பள்ளிக்கூடம் இல்லை, 1.5 வருஷமாக இப்போ திரும்ப பள்ளிக்கூடம் போகிறேன். அதனால் வந்து எலும்பு புற்று, இதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு முதுநிலையெல்லாம் புற்று வந்து அதுக்கு நல்லா இருந்துருக்கு, நல்லா இருக்குது, நல்லா இருக்காங்க. அதனால் எலும்பு புற்றுக்கு வந்து நம்ம பஞ்சவீ மருத்துவம், பஞ்சவீ மரத்தோடு இயற்கை உணவு சேர்த்து கொடுக்குற போது நல்லா பலன் கிடைக்குது. அதனால் எலும்பு புற்றுள்ளவர்கள் எல்லாருமே பயப்பட வேண்டியதில்லை, நம்ம மருந்தை சாப்பிட்டாங்கன்னா குணமாயிரும். கூட கொஞ்சம் பத்தியுமே இருந்துக்கணும், அவ்வளோதான், இயற்கை உணவு சாப்பிட்டுக்கணும். பட்டி உடச்சு இல்லாமல் சொல்லலை, இயற்கை உணவு சாப்பிட சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் புற்றுநோய் உள்ளவங்க, அதாவது எந்த புற்றுநோய் இருந்தாலும் சரி, நம்ம அந்த மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.